தையக்காரர் ஒருவர் அவர் கடையில துணி தைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மகன் பக்கத்துல இருந்து அவர் வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தான். தையக்காரர் ஒரு புது துணியை எடுத்து அழகான பல பழக்கிற கத்திரிக்கோளால அதை துண்டு துண்டா வெட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோள அவர் காலு கடியில போட்டுட்டு துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஊசிய தலையில இருக்கிற தன் தொப்பியில குத்தி பத்திரப்படுத்திக்கிட்டாரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த பையன், அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அதை அலட்சியமா காலு கடியில போட்டுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊசி மலிவானது, அதைய பத்திரப்படுத்தி வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, உண்மைதான்ப்பா, கத்திரிக்கோள் அழகானதாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் வெட்டுறது, அதாவது பிரிப்பது. ஆனா ஊசி சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவர் செய்யற செயலை வச்சே தீர்மானிக்கப்படுது, உருவத்தை வச்சோ பணத்தை வச்சோ அல்ல அப்படின்னு சொன்னாராம். நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம்.